அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி எமது ஜால் நகரில் வீதியோரங்களில் எமது உறவுகளாகிய திருநங்கையர்கள் தங்களது உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஓர் அழகிய அணிவகுப்பு நடனத்தினை நடத்துகிறார்கள். அவர்கள் எங்கள் உறவுகளை எங்கள் சமுதாயத்திலிருந்து தாங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் அவமதிக்கப்படுவதாகவும் எண்ணி தாங்களும் இந்த சமுதாயத்தில் சம உரிமை பெற்று தங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக போராடும் அத்தனை திருநங்கை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காணொளி இலங்கை தமிழன் யூடியூப் தளத்தினூடாக சமர்ப்பணமாகிறது. நன்றி.
இலங்கையின் நுரடி மாவட்டத்தின் முதலாவது திருநங்கையாக வெளிவந்த நான் அக்ஷா பிரீத்தி. இன்றைய நாளான எங்களுடைய எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியின் சார்பாக எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் முகமாக இந்நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்நிகழ்வை நாங்கள் மேற்கொள்ள முன்னுதாரணமாக இருப்பது எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு பெற வேண்டும் என்ற காரணம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் இதற்கு முதலாக கொழும்பில் நடைபெற்ற எல்ஜிபிடி கம்யூனிட்டியின் சார்பாக நடைபெற்ற போராட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன். இது இரண்டாவது முறையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற போராட்டமாகும். இதிலும் நான் கலந்து கொள்கின்றேன். இதே போன்ற இன்னொரு போராட்டத்தை நுவரெலிய மாவட்டத்தில் எனது சமூகத்திற்காக நான் போராடுவேன் என்ற உறுதியை நான் கூறிக்கொள்கின்றேன். இது மெயின் நோக்கம் மனிதர்கள், எல்லாருமே மனிதர்கள், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா திருநர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்தினர்களை ஒதுக்குமுறைக்குள்ளாக்குறது, அதாவது பகுடி விதைகள் சாதாரணமாக ஒரு மனிதர்களை மதிக்கிறது எப்படி என்று கூட எங்களோட தமிழ் சமூகத்தில் இறுக்கமாக இருக்குது. ஸோ அது நாங்கள் எல்லாருமே மனிதர்கள். ஒரு ஆள் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம்னா அதுக்கு முதல் நாங்கள் யோசிக்கணும் எல்லாருமே. ஸோ எல்லாருமே மனிதர்கள், நாங்கள் எல்லாருமே மதிக்கணும். யாருமே யாரும் ஒடுக்குமுறை செய்ய முடியாது. நாங்கள் இலங்கையில் இந்த தமிழ் சூழலில் பெரிதும் ஒடுக்குமுறைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் என்ற ஒரு அடையாளம், அதுக்கு பிறகு திருநர்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம், அப்படி எல்ஜிபிடி சமூகத்தினர்கள் நாங்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். இந்த மந்தில் எல்லாருமே நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வெளியே வராமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு காலத்துக்கு பிறகு வருவாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ப்ரௌடாக நடக்கிறோமேன்னு சொன்னால், நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ கடந்துமுறையானது. ஸோ வீட்டில் வன்முறை, பாடசாலையில் படிக்கிற சூழலில் கல்வி வாய்ப்புகள் இழந்து இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து எங்களோட பாதைகள் போகும். இலங்கையில் எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிராக இருக்கிற சட்டத்திட்டங்கள் வெகு சீக்கிரத்தில் மாறும் என நம்புகிறோம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து பயணிப்போம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமூகங்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே ஒடுக்குமுறைகளாக்கப்பட்டு போர் தமிழ் சமூகம் என்று சொல்லிட்டு இருந்து பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாரையுமே மதித்து நடந்த வாழ்க்கையில் முன்னெல்லாம் எல்லாருமே மதிக்கணும், எல்லாருமே மதிச்சு நடக்கணும். தேங்க்யூ.